பிரச்சனையை தொடர்ச்சியா பாக்குறோம் ஒவ்வொரு கோரிக்கைக்கான சண்டை போட்டு நம்மால் சலிச்சு போய்கிட்டே இருக்கலாம் அதனால நம்ம எல்லாம் இனிமேல் ஜி தமிழர்கள் அல்ல பச்சை தமிழர்கள் இது அரசியல் முக்கியம் நீங்க வந்து பேர் எழுதும் பொழுது உங்க இனிஷியல் இங்கிலீஷ்லயும் பேர தமிழ்லயும் எழுதாதீங்க உலகத்திலேயே ரெண்டு மொழியில பேர் எழுதுறது ஒரே இனம் நம்ம தான் பிரெஞ்சுக்கார இனிஷியல ஆங்கிலத்திலையும் பேர பிரெஞ்சிலையும் எழுதல ஆனா பிரெஞ்சு லாங்குவேஜ் தான் எழுதலாம் பிரெஞ்சு மொழியில தான் எழுதலாம் ஆனா நாம மட்டும்தான் முன்னாடி எழுதுனா இங்கிலீஷ் பின்னாடி எழுதுனா தமிழ் எழுதிட்டு இருக்கிறோம் நாம் தமிழை அத்தனை இடத்திலும் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏன் தமிழ் நம் அடையாளம் நம் வாழ்க்கை நம் உரிமை நம் நாடு அதை ஒரு பொழுது விட்டு கொடுத்து விட கூடாது ஒன்று மூலம் இப்ப வந்து இந்தியா தூக்கி பிடிச்சி சுத்திட்டு இருக்கான் இந்திய படிச்சா முன்னேறுவேன் சொன்னாங்க உங்களை மாதிரி மாணவர்கள் 1965 வந்து இந்திய வரட்டுல காரணத்தினாலதான் நம்ம எல்லாம் இன்ஜினியர் ஆயிருக்கோம் டாக்டர் ஆயிருக்கோம் இல்லைன்னா இந்திக்கார மாதிரி பாடி உரிப்பு போயிருக்கோம் இந்தி படிச்சவன் இந்தி தெரிஞ்சவன் பாடி உரிப்பிட்டு இருக்கிறான் நம்ம எல்லாம் இவன் வேலை பார்த்து இன்ஜினியர் டாக்டரா மாறி போயிட்டான் அதனால இந்தி படிச்சா முன்னேறும் சொன்னா பாடி மூடி யோசிச்சு பாருங்க வேற ஒண்ணு யோசிக்காது ஆனா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்ம கடை இந்திக்கார வேலை பார்த்தானா நம்மால அவருக்கு தமிழ சொல்லி தரதுக்கு பதில இவ இந்தி கத்துக்கிறான் உண்மையா இல்லையா அங்க வட போடுறது போண்டா வட போட கத்துக்கிறாரு போண்டா போட கத்துக்கிறாரு டீ போட கத்துக்கிறாரு சட்னி அரைக்க கத்துக்கிறாரு இட்லி வைக்க கத்துக்கிறாரு தோசை சுட கத்துக்கிறாரு ஆனா தமிழ் மட்டும் கத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம முதலாளி கடைக்கார முதலாளி அவர் இந்தியில பேசுவார் உடஞ்சு உடஞ்சு பேசுவார் நம்மளுடைய ஆளுமை இழந்திருக்கிறோம் வெளிநாட்டு வேலை பார்க்க போறீங்களே அங்க உங்க முதலாளி உங்க மொழியில பேசுறாரா அவன் மொழியில பேசுறாரா என்ன மொழியில பேசுறாரு துபாய்க்கு போனீங்க அவன் மொழியில பேசுறான் சிங்கப்பூர் போனா அவன் மொழியில பேசுறான் ஜெர்மனிக்கு போனா அவன் மொழியில பேசுறான் நம்ம ஊர்ல தான் முதலாளி அவன் மொழிய கத்துக்கிட்டு இவன் பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க இருந்து வருதுனால் நமக்குள்ள தொடர்ச்சியா திணிக்கிறான் தமிழ படிச்ச உருப்பிட மாட்டான் உருப்பிட மாட்டான் உருப்பிட மாட்டான் தமிழ படிச்சதெல்லாம் நாங்க உருப்பிட்டு இருக்கோம் இல்லைன்னா அந்த பாடி ஊரி வித்துட்டு நாங்க சுத்திட்டு இருக்கோம் அவருக்கு எதுவும் பண்ணல அந்த மக்கள் பாவம் 1965 நுழைந்திருக்கும் அன்பானவர்களே நீங்க என்ன பண்ணுங்க இனிமே தமிழ்நாடு அரசியலை பார்க்கும் போது ஒரு பெரிய மேப் வாங்கி வச்சுக்கோங்க நாம் உலக தமிழர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம மராத்திக்கார மாதிரி பீகார்கார மாதிரி மத்த மாநிலத்துக்கார மாதிரி அந்த ஊர்ல மட்டும் இல்ல நம்ம உலகம் முழுக்க போராட்டம் நடக்குது நியூசிலாந்துல போராட்டம் நடக்குது ஆஸ்திரேலியால நடக்குது லண்டன்ல நடக்குது மோடி எங்களை சாதாரணமாக இடப்படாத நீ எந்த ஊருக்குள்ள போனாலும் அந்த ஊரு செல்ப லட்சி கட்டு தமிழ உட்காந்து அந்த ஊர்ல இந்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது குஜராத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது ஆனா நாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா வாங்க இட்லி சாப்பிடலாம் பொங்கல் எங்க சொந்தக்காரங்க இருக்கா எங்க அண்ணன் இருக்கா தம்பி இருக்கா எங்க மாமா மச்சா இருக்கா உனக்கு எதுவுமே கிடையாது
கமலன் உனக்கு கருப்பு கொடி காட்ட மாட்டான், செருப்பு கொடி காட்டும். லண்டன்ல ராஜபக்ச ஓடோட வரட்டும்டா, மகாராணி என்ன எவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, கமலன் உன்னை ஓட ஓட வரட்டுவான். ஒரு மூலைக்கு போக முடியாது, எந்த ஊருக்கு நீ போயிருவேன், ஆப்பிரிக்கால ஊர் இருக்கா, ஐரோப்பாவில் இருக்கா, ஆசியாவில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா, மலேசியாவில் இருக்கா, எல்லா ஊருக்கு தமிழ் இருக்காண்டா. நாங்கள் இந்தியாவில் விட வாய்ந்தவர்கள், இந்தியாவில் விட ஒழுங்க வாய்ந்தவர்கள். எங்க சாதாரணமா நினைச்சியா, எங்க சாதாரணமா நினைச்சியா, ஏ இனம் ஒட்டுமொத்த கடவுள் ஆண்ட இனம். நாங்கள் என்ன சொன்னோம், அனைத்து உயிர்களும் சமமானவை சொன்னோம். ஒன்ன மாதிரி தலையில வந்த பாப்பா, நெஞ்சில பிறந்தவன் சத்திரிய, காலில் பிறந்தவன் தலித்து சொல்லிட்டு பேசப்போக்கும். எல்லா உயிர்களும் பேசணும், எல்லா உயிரும் சமம்னு பேசணும், அத்தனை உயிரும் சமமான மதிக்க வேண்டும் என்று சொன்ன இனம் நம் இனம். அதனால எங்களுக்கு சாதி வேணாம், சாதி உங்களுடைய சாக்கடை சவைக்கு, சாதி உங்க சாக்கடை சவைக்கு. பழைய விஷயத்தை வைத்துக் கொள்வீர்கள், மூட புழக்கத்தை வைத்துக் கொள்வீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்கிறாரு. அவருக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கு. அந்த ஒளியா, அந்த கழிச்சலை தூக்கி போடு, அத போட்டியா படிச்சு ரூமுக்கு போய் பேசிட்டு இருந்தப்ப அவன் சொன்னான், ஏய் நீங்க எல்லாம் ஜாதி பேர் வச்சிருக்காங்களா, வாத்தியார் வந்தாருன்னா அட்டன்ஸ் பார்ப்பாரு, அதுல சர்மா அப்படின்னு இருந்ததுன்னா என் பேர் குருன்னு குருன்னு சொல்லுவாரு, திருமுருகன்னா திருமுருகன்னு சொல்லுவாரு, சுந்தரம்னா சுந்தரம் சொல்லிட்டு இருப்பாரு, முனியாண்டினா முனியாண்டின்னு சொல்லுவாரு. ஆனா ரோஹித் சர்மா அப்படின்னா ரோஹித் சர்மா ஜி அப்படிங்குவாரு. புரியுதுங்களா, உத்தோபாத்தியா ஜி அப்படின்னு சொல்லுவாரு, பாண்டேஜி அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு மட்டும்தான் மரியாதை, அதுக்குதான் ஜாதி பேர் வச்சிருக்கான், அதுக்குதான் அத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தில் குடிமையாட்டி உட்கார்ந்து இருக்காங்க.